இயக்குனர் அட்லி தன்னுடைய மனைவி பிரியா மற்றும் மகனுடன் சேர்ந்து முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தான் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அட்லி அவர்களுடைய இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உலகினுடைய மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் முகேஷ் அம்பானி. இந்தியாவினுடைய டாப் பணக்காரர்கள் பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்திலையும் இருக்காரு. இவருடைய கடைசி மகனான ஆனந்த் அம்பானியுடைய திருமணத்தின் முந்தைய கொண்டாட்டங்கள் தற்பொழுது களைகட்டவும் துவங்கி இருக்கு. நேற்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் மார்ச் 3 வரை தொடர்ந்து 3 நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. சுமார் 1000 செலவில் இந்த திருமணத்தை நடத்த அம்பானி முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலும் இவங்களுடைய திருமணம் மற்றும் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், முக்கிய பிரமுகர்கள் குஜராத்தினுடைய ஜாம் நகருக்கும் வருகை தந்திருக்காங்க. முக்கியமாக உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற பல மனிதர்களை எந்த ஒரு ஈவெண்ட்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தமிழில் ராஜாராணி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பின்னர் தெரி, மெர்சல், பிகில் என 3 அடுத்தடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்களை கொடுத்து அப்படி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கக்கூடிய இயக்குனர் அட்லி அவர்களையும் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் திரையுலகில் நுழைந்து முதல் படத்திலேயே பாலிவுட் கிங்கான ஷாருக் கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கி 1000 மேல் வசூல் வேட்டை செய்த இயக்குனர் அட்லி அவர்கள் போன இந்த ஒரு போட்டோஸ் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாயிட்டு இருக்கு. தன்னுடன் மனைவி மற்றும் மகனுடன் சேர்ந்து இந்த ஒரு விழாவில் கலந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், ஆலியா பட், சைப் அலி கான் மற்றும் ஏராளமான பாலிவுட் திரைப்பிரபலங்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை சார்ந்து அட்லி அவர்கள் மட்டுமே இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டாரு அப்படின்றதுனால பலரும் பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டேய், சீக்கிரமா கோட் அப்டேட் விடுறா அப்படின்னு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை டேக் செய்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்ட ஒரு நபருக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சரியான ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக பேசப்பட்டுட்டும் இருக்கு. அதாவது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட். இந்த திரைப்படத்துக்கு தற்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா டிஏஜிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே இளமையாக காட்டுறதுக்கான பல முயற்சிகள் நடைபெற்று வருவது சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்டுக்காக பல ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் லைலா, ஸ்னேகா உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளமே இந்த ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்காங்க. இந்த ஒரு திரைப்படத்திற்காக அப்படி ரசிகர்கள் காத்துட்டு இருக்க நிலையில தான் எக்ஸ் தளத்தில் ரசிகர் ஒருவர் வெங்கட் பிரபு அவர்களை அப்படி டேக் செய்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ விடுவீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாரு. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் 2 ப்ரோ அப்படின்ற மாதிரியும் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதற்கு இந்த ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22 போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து ரசிகர் ஒருவர் ஒரு வாரமா காத்துட்டு இருந்த பிறகு நேற்றைய தினம் எக்ஸ் தளத்தில் வெங்கட் பிரபு அவர்களை டேக் செய்து 2 சொல்லி 1 ஆகுது, டே அப்டேட் விட்ரா அப்படின்னு ஒரு தவறான வார்த்தையும் பயன்படுத்தி அந்த ஒரு பதிவையும் போட்டிருந்தாரு. இதை பார்த்த வெங்கட் பிரபு அவர்கள் எந்த விதமான கோபமும் படாமல் ஒரு சூப்பரான தக்கான ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காரு அப்படின்னு பல ரசிகர்களும் பாராட்டிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது என்னன்னா, அதாவது நான் சொல்லலாம்னு நினச்சேன், இப்போ இதுக்கு மேலே எப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஹேஷ்டாக் விஜய் நா பிளட்ஸ் அப்படின்னு ரசிகர்களையும் டேக் பண்ணி இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் பலரும் வெங்கட் பிரபு அவர்களுடைய இந்த ஒரு ரிப்ளையை பாராட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அப்டேட் விடுங்க, அதே மாதிரி படமும் நல்லா எடுங்க, அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் அப்படி ஒரு நபரை மரியாதை குறைவாக பேசினது ரொம்பவே தவறு அப்படின்னு பல ரசிகர்களும் எதிர்ப்புகளும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் எந்த விதமான கோபமும் படாமல் சூப்பராக இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கோட் திரைப்படத்திற்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.